ஒருத்தர் சில கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், சில விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இப்போ நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் என்ன புரிஞ்சு சொல்லி கொடுத்தீங்க, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? நினைவிலே வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இப்போ நாம் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், 10 வருஷமாக அந்த வீட்டில் தான் குடியிருக்கிறோம். நம்ம குடி வந்த டைமில் என்னதுன்னா, நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தது. பிறகு கொஞ்ச நாள் ஆகி பிறகு பெரிய குழந்தைகளாகிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போகுது. இப்போ நம்ம இருக்கிற வீடு வாடகை வீடு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, குழந்தைகளோட படிப்புக்காக என்ன பண்ணுறோம்னா, ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு, ரோடை கிராஸ் பண்ண வேண்டியதில்லை, அப்படி ஒரு வீடு வாடகை கிடைக்குது, அங்கே போயிட்டோம். இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறோம்னா, ஆஃபீஸிலேருந்து ஆஃபீஸை முடிச்சு பைக் எடுத்துகிட்டு நம்ம 10 வருஷமாக பழகின ஒரு வீட்டு முன்னால் கொண்டு பைக் அனுப்பிட்டோம். நம்ம ஏதோ நினைவில் அங்கே போயிட்டு பாட்டிடுறோம். இப்போ இதுக்கு என்ன காரணம்? புதுசாக நம்ம வீடு மாறினது நமக்கு மனசு மறந்து போச்சா? நம்ம எப்போவுமே அதை வந்து நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? நான் புது வீட்டுக்கு மாறிட்டேன், நான் அந்த வீட்டுக்கு தான் போகணும், பழைய வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் எப்பவும் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கணும். அது உங்களை அறியாமல் ஏதோ ஒரு உங்கள் ஹேபிட் பேட்டர்னில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் கூட நடக்கலாம். அது அது ஒரு மேட்டர் இல்லை, அது அந்த நேரத்தில் சரியாகும், தானாகவே சரியாகும். அடுத்தாப்பில் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சில இயல்புகள் இருக்கும். சிலவங்களுக்கு பயப்படக்கூடிய இயல்பு இருக்கும், வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்கும், கோபப்படக்கூடிய இயல்பு இருக்கும். இந்த இயல்புகள்லாம் மாறுமா? இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் இயல்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. எல்லாமே நமக்குள்ள தான் இருக்குது. எல்லா இயல்புமே நமக்கு தேவையும் கூட. பயப்படுற இயல்பு தேவை, வருத்தப்படுற இயல்பு தேவை, கோவப்படுற இயல்பு தேவை, எல்லா இயல்பும் தேவை. ஏதாவது ஒரு அதெல்லாம் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதெல்லாம் இது ஒரு எனர்ஜி பேட்டர்ன், ஒரு எனர்ஜி. அதெல்லாம் இந்த செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அது வரும். அதனால் அது எதையுமே மாற்றணும்னு அவசியமே கிடையாது. சும்மா பேருக்கு நம்ம இயல்பை மாற்றுறோம், இயல்பு மாற்றுறோம்னு பேசுகிறோம். இயல்பெல்லாம் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இயல்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல சில அணுகுமுறைகளில் மாறும். அது நிச்சயமாக ஞானம் அடைஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அணுகுமுறை மாறும், ஒரு நிதானம் கிடைக்கும். அதனால் அந்த நிதானத்தை பயன்படுத்தி நம்ம இயல்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல மாற்றம் ஏற்பட்டோம். அதனால் பார்த்தானுங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க மாறிட்ட மாதிரி கூட நமக்கு தோணும். அதுக்காக வந்து என்னென்னு சொன்னால், சில நேரங்களில் சூழ்நிலைகள் வந்து தேவையில்லை, அனாவசியமாக சிலதுகளெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியது வராது. ஏன்னா நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அணுகுமுறையை மாற்றிடுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆரம்ப காலங்களில் என்னுடைய வீட்டு அம்மாவும் என்னுடைய கூட வருவாங்க ப்ரோக்ராம்ஸ்லாம். அப்போ ஒரு அன்பர் வந்து எங்கள் வீட்டு அம்மாட்ட கேட்டிருக்கிறாங்க, ஐயா ஞானம் அடைஞ்ச பிறகு உங்கள்கிட்ட கோவப்படுவாங்களா? ஏன்னா நான் வெளிப்படையாக யாருக்கும் தெரிகிற மாதிரி நான் கோவப்பட்டதை பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால அம்மாட்ட கேட்டிருக்கிறாங்க, ஞானம் அடைஞ்சபுற ஐயா கோவப்படுவாங்களா உங்ககிட்டன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அவங்க தாராளமாக கோவப்படுவாங்களேன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் நமக்கும் கோபம் இருக்குது, ஐயாவுக்கு கோபம் வந்திருக்கு. அப்போ கோபத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எல்லாமே என்னென்னு சொல்லி இப்போ வந்து என்ன சொன்னால், ஒரு உரிமையாக பழகிறவங்ககிட்ட உரிமையில் நம்ம ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். அப்போ அது எல்லாத்துட்டையும் அதே மாதிரி உரிமையை காட்டி நம்ம கோவப்பட கடத்த முடியாது. அதனால் அதுக்கும் இதுக்கு நம்ம முடிச்சு போட வேண்டிய அவசியம், நம்முடைய அனுபவங்களுக்கும் நம்முடைய இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனுக்கும் முடிச்சு போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எங்கேயாவது தங்கி இருக்கிறோமான, எங்கேயாவது லாக் ஆகிட்டோமாங்கிறது தான் பிரச்சனை. எங்கேயுமே லாக் பண்ணலைன்னா பிரச்சனையே கிடையாது. எந்த இதுலையுமே லாக் ஆகாமல் இருந்தால் சரிதான், ஃப்ளோவில் இருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஒருத்தர் இப்போ நாங்கள் இந்த மாதிரி இதுகளில் வந்து இப்போ என்ன சொன்னால், சில நேரங்கள் இப்போ ஞான முகாம்னு வச்சுருக்கிறோம். இந்த கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியங்கிறதுக்காக இந்த கன்ஃபர்மேஷனை மட்டுமே தனி முகாமும் வைப்போம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த கன்ஃபர்மேஷனை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுப்போமேங்கிறது. அப்போ அதில் வந்து ஞானம் முகாமில் கலந்துக்கிட்டவங்க நிறையா பேர் கலந்துருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் சிலவங்களை அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஒருத்தர் அங்கே சென்னையில் உள்ள ஒருத்தர் அவருடைய அனுபவத்தை சொன்னார்.
எனக்கு முன்னாலேயும் கோபம் வரும், இப்போ நான் ஞானம் அடைஞ்ச பிறகு எனக்கு கோபம் வருது. அப்போ முன்னால் வந்து கோபம் வரும்பொழுது நான் என்ன நினைப்பேன்னா, ஐயோ வரக்கூடாது ஒன்று வந்திருக்கேன்னு நினைப்போம். இப்போ எப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு கோபம் வந்துன்னு சொன்னால் இது ஞானிக்கு வரும் கோபம்னு நினச்சிக்கிடுறேன். அந்த மாதிரி என்னென்னு சொன்னால், உண்மையிலே எல்லா எமோஷனும் வர்றதால தப்பு கிடையாது. எல்லா எமோஷனுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக வருது, அது ஞானிக்கு வந்ததாக எடுத்துக்கிட்டோம்.